நான் வந்து சோம்பாங்கில் மெம்பராக இருந்தேன், புக்கிட் பாத்தில் மெம்பராக இருந்தேன், புக்கிட் கொம்பாக்கில் மெம்பராக இருந்தேன். ஆனால் அப்போ வந்து புக்கிட் பஞ்சாங் இல்லை. ஸோ நான் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஓடி ஓடி வேலை செஞ்சு அப்புறம் பிள்ளைங்க ஓ லெவலில் முடிச்சுட்டு வெளியூருக்கு போன உடனே 1985 நான் புக்கிட் பஞ்சாங்கில் வந்துட்டு பிஏலேருந்து லெட்டர் எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல வந்து மெம்பராக இருக்கிறீங்க, ஒய் டோன்ட் யூ டேக் ஓவர் பிஏ அப்படின்னு புக்கிட் பஞ்சாங்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொன்னேன். அப்போது சரி ஆடிஷன் போட்டிருந்தோம். ஆடிஷன்னா நாங்கள் பேம்ப்ளெட்ஸ் அது இது பேனர் எல்லாம் நிறையா போட்டு எல்லாத்துக்கும் முடிஞ்சால் 30 பேர் வந்தாங்க ஆடிஷனுக்கு. ஹலோ, செலெக்ஷனுக்கு ஐஏ இந்தியன் ஆக்டிவிட்டி சமூக மன்றம் இந்திய கலாச்சார மன்றத்துக்கு. அப்போ புக்கிட் பஞ்சாங்கில் வந்து என்னை வந்து நாமினேட் பண்ணி சேர்மேனை நாமினேட் பண்ணி நீங்கள் வந்து இதை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ நாங்கள் வந்து பேனர்லாம் அனுப்பணும் எல்லாத்தையும் வர சொல்லி. அப்போ வரவங்க 30 பேர் வந்தாங்க. 30 பேரில் ஒருத்தர் தான் அதில் வந்து தாம் ஆண், மற்றவங்களாம் பெண்ணா. அப்போ இருக்கக்குள்ளே அப்போ நம்ம என்னதுக்கு ஒரு ஆண் தான் வந்திருந்தோம். சரி எல்லாம் பொண்ணாகவே எடுத்துட்டேன், எல்லோரும் வைஸ் சேர்மன் சேர்மன் செக்ரட்டரி அது ட்ரெஷர் எல்லாமே பண்ணேன். இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுலேருந்து 20 வருஷமாக இப்போ என்னோடய சென்டர் ஒண்டி தான் எல்லாம் பெண்கள். இதோட சப்போர்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். நான் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம இந்திய மக்கள் வந்து வெளியே வரவே மாட்டுறாங்க. எப்போ பாரு, கணவரை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், இதே தான். யூ டூ கோ புஷ் தேம். அதனால தான் நான் அவ்வளோ வைராக்கியமாக நான் நீங்கள் வந்து ஐஏசி சேர்மேனாக வந்து ஒவ்வொரு தடவையும் ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கக்குள்ள சொல்லுவேன், நீங்கள் வந்து சேருங்க, ரொம்ப நேரம் வேண்டாம், கொஞ்ச நேரம் வாங்க, கொஞ்ச நேரம் வந்து பழகுங்க, என்ன நடக்குதுன்னு சிசியில் பாருங்கள். அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போதில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்குது போகுதுன்னு. இப்போ உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருந்து 5 வயசில் கிண்ண கடன் போடுறீங்க, P1 போனால் எந்த ஸ்கூலில் போடுறது போகிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வெளியே வரணும், எங்கம்மா நேரம் இருக்கு, கொஞ்சம் வேலை ஒதுக்கி வைங்க. அப்படி உங்களுக்கு வந்து வெளியே வந்து செய்யலைன்னா கூட டெலிஃபோன் மூலியமாக கூட நீங்கள் வந்து பொது தொண்டு செய்யலாம், இதில் ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி இதுக்கு வேண்டியே தான் நான் வந்து ரொம்ப ஆர்வம் எனக்கு, எப்படியாச்சும் நம்ம மக்கள் வெளியே வரணும். ஏன்னா மற்ற இனத்தவங்க எவ்வளோலாம் செய்கிறாங்க போகிறாங்க. ஸோ எவ்ரி வெனஸ்டே நாங்கள் பிரிஸ் வாக்கிங் ஒரு 5-6 பேர். அப்போ நடக்கக்குள்ளே நடந்து போகக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தராக கூப்பிடுவேன், வாங்க 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 வந்துட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்களே. அதனால தான் அந்த நான் 120 கிலோமீட்டர்ஸ் நான் பிரிஸ் வாக்கிங் உள்ளன்னு செலவிச்சாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 10 கிலோமீட்டர். அதில் வந்து 5 பேர் தமிழங்க வந்தாங்க, மற்றவங்களே சீனங்க மலையக்காரங்க. 5 பேரில் வந்துட்டு ஒரு 5 மாதம் முடிஞ்சு 6 மாதம் முடிஞ்சு நழுவிட்டாங்க. நான் ஒல்டி தான் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 10 கிலோமீட்டர் நடந்தேன், 120 கிலோமீட்டர் கவராக பண்ணேன். சிசியில் நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்படி ஹேனா போடுறதுன்னு கற்றுக் கொடுக்குறோம், எப்படி பூ செய்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறோம், மாலை கட்டுறதெல்லாம் போட்டு சேர்த்து கொடுக்குறோம், அப்புறம் எப்படி புடவை கட்டுறதுன்னு. ஸோ நேற்று கூட ஒரு 4 சீன பிள்ளைங்க வந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் புடவை எப்படி கட்டுறதுன்னு கற்றுக் கொடுத்தோம். இந்த மாதிரி நிறையா மற்றவங்க வந்து நம்ம மற்ற இனத்தவங்க நம்மளோட கொள்கை நம்மளோட பண்பாடு என்னென்னு கற்றுக்கணும் பாருங்க, இல்லைன்னா நம்ம பண்பாடு அப்படியே அழிஞ்சு போயிடும். ஸோ நம்ம வந்துட்டு நான் வந்து இதோட 4 சிக்கப்போ புக்கை ரெக்கார்டு உடைச்சேன். 2001 வந்துட்டு எப்படி கிளே பால் பொங்கல் பானை இருக்குல்ல அது எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிரீன்ரி செகண்டரி ஸ்கூலில் ஒரு 100 பேர் வந்து பெயிண்ட் அடித்தாங்க, 500 பாட்டு பெயிண்ட் அடித்தாங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு 1500 விளக்குகள் தீபாவளிக்கு ஏற்றி வச்சு சிங்கப்பூர் புக்கை ரெக்கார்ட் அடித்தேன். அதுக்கு பிற்பாடு செட்டியார் கோயிலிருந்து என் சிசிக்கு வந்து 2200 குட்டி கோலம் போட்டோம், அது ஒன்று செஞ்சோம் போன வருஷம். அப்புறம் இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து இது என்னது இந்த லாங்கஸ்ட் மாலை பூ கட்டுறது அது செஞ்சு அதை காமிச்சோம். இது வரைக்கும் நம்ம இந்திய மக்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சு நம்ம இந்திய மக்கள் வந்து வெளியே வரணும், வெளியே வந்து மற்றவங்க வந்து நம்மளை வந்து பாராட்டுற மாதிரி இருக்கணும். வெளியே நம்மளை தாழ்ந்து நம்ம தாழ்ந்து எதுக்குமே தாழ்ந்து போகக்கூடாது.